பைக் டெக்னீஷியன் ஒன்றே இருக்கும். வணக்கம், நான் முத்து பேசுகிறேன். இது வேறு யாரும் இல்லை, நம்ம வேலை என்னென்னா வேறு நெட்ஒர்க்ஸு, கனெக்டிங் ராடு, ஹெட் வேலைலாம் பண்ணுறவங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க, ரொம்ப அறிமுகமான அளவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி ஒரு கனெக்டிங் ராடு வந்து கை ரீகண்டிஷன் பண்ணுறதை நான் பார்க்கணும், வீடியோ எடுக்கணும்னு கேட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஸியாக இருந்தாங்க, இருந்தாலும் எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு கண்டிப்பாக அவங்களுக்காக பண்ணித்தரேனா அப்படின்னு சொன்னேன். நம்ம குரூப்புக்காக கேட்டேன், கண்டிப்பாக அவங்க குரூப்புக்காக பண்ணித்தரேனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கை செட்டு, அதாவது ஒரு வயசில் பிடிச்சிடுறாங்க, பிடிச்சிட்டு அந்த டைமிங் மீல் வருது. ஸோ அதையும் பேரிங்கே ஒன்றாவே எடுத்துடுறாங்க ஒரு பக்கம், அதாவது மேக்னட் சைடில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமிங் வீல், டைமிங் செயினில் வர வீலையும் அந்த பேரிங் என்ன பண்ணுறாங்க, ஒரே நேரத்தில் ஒரு புல்லர் போட்டு என்ன பண்ணுறாங்க, கழட்டி எடுத்துடுறாங்க. அந்த புல்லர் பார்த்திங்கன்னா நம்ம மேக்னட் கழட்டுற புல்லர் மாதிரியே இருக்குது. ஸோ அந்த பேரிங்கை வந்து லாக் பண்ணிக்குது கீழே. ஸோ அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா, டைட் பண்ணி அது மேலே வைஸ் இதை ரேச்சட் போட்டிருக்காங்க. ஸோ சரி சரின்னு கழட்டிட்டு இருப்பாங்க, அவர் செம்ம டைம் முடிச்சிருக்காங்க வேலைன்னு. ஸோ கரெக்டாக கழட்டி அடிச்சுனாங்க. ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா இப்போ என்னாச்சுன்னா, அந்த பேரிங் வந்துருச்சு, அந்த டைமிங் வீலும் வந்துருச்சு ஒரு சைடு. உடனே என்ன பண்ணுறாங்க, வைஸ் லூஸ் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் இன்னொரு பேரிங் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக திருப்பி போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மேலே சின்ன கப்பு போடுறாங்க பாருங்கள், அந்த கப்பு, அது அந்த கப்பு போடுறாங்க பார்த்திங்களா, நான் அதை காமிக்கிறேன், தனியாக எடுத்து காமிக்கிறேன், பையன் ஸ்பீடாக வேலை செய்கிறாரு. ஸோ அதே மாதிரி பேரிங் எடுக்கிறாங்க, இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் பேரிங் எடுக்கிறாங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் எடுத்துட்டாங்க கரெக்டான, அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை, ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கரெக்டாக அடுப்பிடிக்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் போதும் நினைக்கிறேன், அந்தளவு ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க. அதே புல் ரிப்போர்ட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேரிங்கை வெளியே எடுத்துடுறாங்க. எடுத்தவுடனே அந்த கப்பு வாங்கிக்க, அந்த கப்பு பாருங்களேன், ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்குது பாருங்கள். எதுக்காகனா இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த த்ரெட் அடிபடாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கம் போட்டு கழட்டுறாங்க, அந்த இதுக்குள்ளே போயிடுது, அந்த புலருக்குள்ளே போயிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் த்ரெட் அடிபடாமல் இருக்கிறதுக்காக அதை போட்டு கழட்டுறாங்க. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, ரெண்டு பேரிங் கழட்டியாச்சு. ஸோ அடுத்தது அந்த பின்னை கழட்டணும், அந்த பேரிங் வர பின்னை, கனெக்டிங் ராடு, அந்த பின்னை கழட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிஷின் வச்சு டி பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ், அது ஹைட்ராலிக் ப்ரெஸ். அது என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டாக செட் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா ஸ்லிப் ஆகக்கூடாது, மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேலன்ஸ் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கிராங்க் ஷாஃப்ட் கழட்ட ஈஸியாக பண்ணுறதுக்காக எல்லா வண்டிக்கும் ஒரு செப்பரேட் செப்பரேட் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி அதை கழட்டணும் மாட்டணுன்றது. ஏன்னா ஒரு கிராங்க் ஷாஃப்ட் ஒரு சைஸில் இருக்கும், ஒவ்வொரு பின்னும் ஒரு சைஸில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கரெக்டாக செட் பண்ணிக்கிறாங்க, ஏதோ மேலக்கெல்லாம் ஸ்லிப் ஆகி மேலே அடிக்கூடாதுக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. வச்சுக்கிட்டு நம்மலாம் வந்து ஒரு சின்ன ஹேண்ட் ப்ரெஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஹைட்ராலிக் ப்ரெஸ் தூக்கும் பார்த்திங்களா, இந்த வீல் நம்ம வண்டி லிஃப்ட்டு அது மாதிரி ஒரு சின்ன கையிலே அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, ஹைட்ராலிக் ப்ரெஸ் இது. அப்போ என்ன வந்துன்னா, அப்படியே அது ப்ரெஸ்லேயே வந்து அந்த பின்னை ரிலீஸ் பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி எடுத்துருது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த பின் தனியாக வந்துருச்சு. ஸோ ஒரு சைடு தனியாக எடுத்துட்டாங்க, இப்போ வந்து அந்த கை எடுக்கிறாங்க, கனெக்டிங் ராட் எடுத்துடுறாங்க, எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. அந்த கனெக்டர் ராடை பார்த்திங்கன்னு வச்சுக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக அடிபட்டுருக்கு, ஃபுல்லாக சீஸ் ஆகிருக்கு, அதாவது ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி சீஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சு, ஃபுல்லாக அடிபட்டுருக்கு, அது சுத்தவே சுத்த முடியாது. அப்புறம் அந்த கேஜ் பேரிங் சொல்லுவாங்களா, ஃபுல்லாக உடஞ்சி பிரேக் ஆகிடுச்சு. ஸோ கனெக்டர் நல்லா சீஸ் ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு. ஸோ நல்லா ஒரு கை மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கை செட்டு தான் மாற்றி ஆகணும், அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பின்னு மாற்றணுமா அப்படின்னு பார்த்தா, அந்த பின்னும் செக் பண்ணுறாங்க. பின்னும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கை போயிடுச்சுனாவே, அந்த கேஜ் உடஞ்சிச்சுனாவே கண்டிப்பாக பின்னு போய் தான் இருக்கும்னு சொல்லிட்டு பின்னும் காமிச்சாங்க. ஸோ பின்னும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீஸ் ஆன மாதிரி காமிக்குது. அதனால் வந்து கை செட்டு அப்படின்னு வரும்போது அந்த பின்னு, அந்த கேஜ் பேரிங்கு, அந்த கனெக்டரோட கை மூணு வந்துடும். ஸோ இப்போ இன்னொரு பீஸ் இருக்குல்லையே, அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த பின்னை வெளியெடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த பின்னையும் பரவாயில்ல வெளியெடுத்துடுறாங்க, அந்த பின்னை வந்துருச்சு இப்போ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் 50 செகண்ட் ஆயிருக்கு எல்லாம் தந்தினே கழட்டுறதுக்கு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் கனெக்டிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. அதாவது அதுக்கப்புறம் அது வந்து க்ளீன் ஆயில் போகிற பேசேஜ் சொல்லுவாங்களே, அந்த கிளச் சைடில் அந்த ஆயில் போகும் பார்த்திங்களா, ஒரு நம்ம அந்த ஷாஃப்ட் வழியாக கிளச் உள்ள ஆயில் போகும். ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புது பின்னையும் க்ளீன் பண்ணிக்கிறாங்க. புது பின்னில் வந்து சின்ன ஹோல்ஸ்லாம் வருமா, அந்த ஹோல்ஸ்லாம் க்ளீன் ஆகிறது ஆயில் செப்பரேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த புது பின்னையும் கழட்டி க்ளீன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்தேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ஏர் அடிக்கிறாங்க அந்த பின்னை, பழைய ஹோல்ஸில் தான் பிளாக் இருந்தாலும் இந்த ஏர் ப்ரெஷரை வெளியே வந்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக ஏர் அடித்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. அந்த பின்னு அந்த புஷ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க பர்ஃபெக்டாக, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை கூட சொல்லிட்டு க்ளீனாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஏர் அடித்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த பின்னை வந்து செட் பண்ணுறாங்க. அந்த பின்னையும் அந்த ஃபஸ்ட்டு, அதாவது இந்த சைடு கிளச் சைடு இருக்குது பார்த்திங்கன்னா, செட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சின்ன அந்த ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள், அதாவது கனெக்டிங் ராட்லேருந்து வர ஹோல்ஸ் வந்து கரெக்டாக அந்த பேரிங் மாற்றுறதுல ஒரு கரெக்டாக ஹோல்ஸ் வருது பாருங்கள். அந்த பின்னில் அந்த பின் ஹோல்ஸும் மேட்ச் ஆகணுமா. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஆயில் வந்து கரெக்டாக இது உள்ளே போயிட்டு இது உள்ள கரெக்டாக ஆயில் போகுமா. நம்ம மாற்றி மாட்டோம், ஆயில் சர்க்குலேஷன் இருக்காது, அது தெரியுது பார்த்திங்களா. அந்த ஹோல்ஸ் இது நம்மலாம் பார்த்துருக்க மாட்டோம், கை ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இது ஒரு புதுமையாக இருந்தது, ஒரு தெளிவான பதிவாக இருந்தது. அதாவது அந்த ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த நேரம் வந்தால் தான் கரெக்டாக ஆயில் ஏறும்.
நம்ம மாற்றி மாட்டினா ஆயில் வந்து ஏறதுக்கு நம்ம குறைஞ்சி வேணும். ஸோ அதனால் ஆயில் ஏறி தான் சைடில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆயில் வந்து ஏறி ப்ரெஷர் ஆகி இந்த ரெண்டு பக்கம் ஹோல்ஸில் வருமா. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பேரிங்கில் வந்து ஆயில் சர்க்குலேஷன் நடக்கும், இல்லைன்னா அந்த ஆயில் சர்க்குலேஷன் நடக்காது. அந்த ரெண்டு ஹோல்ஸ் வந்து நமக்கு ஒரு பார்த்துருக்க மாட்டோம் இது வரைக்கும். நம்ம கரண்ட்டோட கை செட் பண்ணி மாற்றி விட்ருவோம், அப்புறம் வந்து மாட்ட போகிறோம். அதே மாதிரி கரண்ட்டோட மாட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா மாட்டும்போது செக் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. அந்த ஹோல்ஸில் ஆயில் அடித்து பார்த்து, ஆயில் கட்டை வச்சு அடித்து பார்த்து இந்த கரண்ட்டோட ஆயில் வருதான்னு பார்க்குறது நல்லது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சிச்சுது. ஸோ ஹைட்ராலிக் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் இறக்கிட்டாங்க, பெண்ணில் இறக்கிறாங்க, கரெக்டாக அதே மாதிரி இறக்கிட்டாங்க. சேம் ஹைட்ராலிக் ப்ரெஸ் எதை வச்சு கழட்டினாங்களோ அதே ஹைட்ராலிக் ப்ரெஸ் வச்சு மாட்டுறாங்க. ஸோ ஒரு சைடு கரெக்டாக உட்கார வச்சிடறாங்க, கொஞ்சம் அலைன்மெண்ட் செக் பண்ணி உட்கார வச்சிடறாங்க ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு மாட்டியாச்சு. இப்போது ஸோ அந்த ஆயில் ஹோல்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஆயில் ஏறும் நமக்கு. ஆமாம், இப்போ இந்த பக்கம் ஆயில் அடித்தா இந்த ரெண்டு ஹோல்ஸ் ஆயில் வெளியே வரும். ஸோ அதுதான் நமக்கு சிம்டம் அது. அதுக்கப்புறம் பேரிங் போட்டாச்சு. பேரிங் போட்டு என்ன பண்ணுறோம் அப்படியே பேரிங் போட்டாச்சு. இப்போது பேரிங் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அப்புறம் கனெக்டிங் கார்டு கை செட் பண்ண போகிறோம். ஸோ அதை போட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ செக் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்த்தாங்கன்னா அந்த கை கரண்ட் ஆட மாட்டியாச்சு, செக் பண்ணி பார்க்குறாங்க ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ போடும்போது டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் பாதி அடிக்க போகிறாங்க. அதாவது மேக்னட் சைடு அந்த படப்பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாட்டுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கரெக்டாக உட்கார வைக்கணும், ஏன்னா கீழே மாட்டது ஈஸியாக இருக்கும், மேலே வந்து பின்மேல உட்கார வைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ சேம் ஹைட்ராலிக் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய அளவுலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிறாங்க, ஏதாவது கிராஸாக இருக்கா எல்லாமே செக் பண்ணுறாங்க. கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. ஸோ சுற்றியில் அடிக்கிற திட்டம்லாம் இல்லை. இப்போ ஓரளவு கரெக்டாக செக் பண்ணுறாங்க, திரும்பவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸை வச்சு திரும்பியும் அந்த படப்பாதையும் இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த பின் இறங்குறதுக்காக இப்போ கொஞ்சம் திருப்பிக்கிட்டாங்க, தலையில் வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. கீழே அது ஃப்ளாட்டாக இருக்கும், ஸோ பின் இறங்குறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல், அதாவது அந்த படப்பாதைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் பின்னில் மட்டுமே அழுத்துற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பின்னில் மட்டும் அழுத்தி இந்த பக்கம் இறக்குறாங்க. அது இறங்கிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. ஸோ ஃபுல்லாக இறங்கி முடிச்சிடுச்சு அப்படி ஓரளவுக்கு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பின்னோட ரெண்டு பக்கம் செக் பண்ணுறாங்க, அதாவது கரெக்டாக உட்காந்துருக்கா, ஒரு பக்கம் முன்ன பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, அளந்து பார்க்குறாங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக லாக் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் அந்த அன்னியூனாக இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுறாங்கன்னா மேட்ச் பண்ணிடுறாங்க. ரைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க, ஏதாவது பின்ன ரெண்டு பக்கம் ஈவனாக இருக்கா இல்லை மேலே கீழே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் செக் பண்ணிட்டு இருக்காங்க க்ளீனாக, உங்களுக்கு மேலே கீழே இருக்கான்னு பார்க்குறாங்க. பா நல்லாயிருக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ கரெக்டான வந்து இப்போது பின்னே கை செட்டு மாற்றியாச்சு. ஸோ வேலை முடிஞ்சது மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரூ பண்ணுறாங்க, அதாவது அந்த மேலே கீழே அவுட் அடித்தா இல்லை தெரிஞ்சிடும் இல்லை, கொஞ்சம் அளவுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் மாற்றி மாதிரி செக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மேனுவல் கொஞ்சம் லைட்டாக வித்தியாசம் இருந்துச்சுன்னா ஒரு காப்பர் அலுமினியம், அதாவது இந்த ஸ்டெப் வந்து நம்ம அடிக்கிற அடி வந்து ஸ்டெப் மார்க் ஆகக்கூடாது கரண்ட் ஷாப்லன்னு சொல்லிவிட்டு இந்த அலுமினியம் இந்த காப்பர் பூச்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் செக் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பக்கம் செக் பண்ணி பார்த்துறாங்க ஓரளவுக்கு. ட்ரூவிங் இருந்தால் ரைட்டாக அந்த மாதிரி தட்டிக்கிறாங்க, ரைட்டாக கொஞ்சம் முன்ன பண்ணால் தட்டிக்கிறாங்க, கொஞ்சம் தட்டிட்டு இப்போ திரும்பி ட்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பக்கம் பார்த்துக்கிறாங்க, லெஃப்ட் ரைட் ஏதாவது அவுட் அடிக்குதா, கொஞ்சம் நம்ம கரெக்டாக மாட்டிருக்கோமா, பின் எதாவது க்ராஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு இடத்துல க்ளோஸாக இருக்குது, மேலே கீழே வருது, டைட் வருது. ஸோ அதுவும் டைட் இருக்கக்கூடாது, அதுவும் செக் பண்ணிக்கிறாங்க ஓரளவுக்கு பார்த்து. ஸோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இப்போது கிட்டத்தட்ட வந்து வேலை முடிஞ்சிச்சு. அதாவது ஒரு கை செட்டு கரெக்டாக கை செட்டு மாற்றி ட்ரூவிங் முடிஞ்சிச்சு இப்போது. ஸோ வேலையை முடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. இப்போ வந்து அடுத்தது வந்து பேரிங் மாட்டோம். ஸோ பேரிங் மாட்டுறதுக்கு வந்து தனியாக ஒரு சின்ன மிஷின் வச்சுருக்காங்க, ஒரு சின்ன ஹைட்ராலிக் ப்ரெஸ், ஒரு மினி ப்ரெஸ் இது. ஸோ பேரிங் வந்து அடிச்சு மாட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணியே மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு சின்னதாக அடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் நிறைய டெக்னிக்கலாக நிறைய டூல்ஸ் வச்சுருக்காரு, அதை பார்க்கும்போது தெரியுது. எந்த ஒரு வேலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு ஐடியாவாக பார்க்குறதுக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட. அதை பாருங்கள், லேட்டாக ஒரு சின்ன பீஸ் வைக்கிறாங்க. எதுக்குன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணும்போது பேலன்ஸ் இல்லாமல் ஆடக்கூடாது, ஆடினா வந்து ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரைட்டாக வராது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் ஒரு சின்ன பீஸ் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. பேலன்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த பேரிங் இறக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகல, பேரிங் இறக்கியாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த பக்கம் அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆயில் புது பேரிங் அதான் லைட் ஆயில் போட்டுட்டு அதையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடுறது, மோட்டரில் ஓடுறது. ஸோ ப்ரெஸ் கையில் அடிக்க தேவையில்லை, ஒரு சின்ன ஆன் ஆஃப் லிவர் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சு ஆன் பண்ணோடனே மோட்டர் ஓடி ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்குது.
ஸோ அந்த ப்ரெஸ்ஸிங்கில் கை வைக்கும்போது அந்த வெயிட் தெரியுது அவங்களுக்கு, எவ்வளோ தூரம் இறங்கணும்னு தெரியுது. ஸோ முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த டைமிங் வீலில் டைமிங் செயலில் வர கீப் மாட்டணுமா. ஸோ அந்த கீக்கு வச்சு நான் மார்க் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மார்க் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பள்ளுக்கு நடுவில், அதாவது ரெண்டு மேடுக்கு நடுவில் இருக்க பள்ளம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பள்ளத்துக்கு நேராக அந்த கீ காடி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக இறக்கிட்டு ரோட்டன் ரைட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா அது வந்து ஓங்கி அடித்த சனத்தில் உடஞ்சிரும், கரெக்டாக அடிப்போம். இருந்தாலும் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு டக்குனு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து சின்ன ஹைட்ராலிக் ப்ரெஸ் வச்சுருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணாங்க, லைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி பேரிங் எப்படி இறக்குனாங்களோ அதே மாதிரி அதுக்கும் ஓரளவுக்கு எவ்வளோ தூரம் இறக்கணும்னு தெரியுது அவங்களுக்கு. ஸோ கீழே பார்த்துக்கிட்டு கரெக்டாக இறக்கி முடிச்சிடுறாங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து கிராங்க் ஷாஃப்ட் ரெடி அப்படின்ற லோகோ ஆகிடுச்சு. ஸோ அதிகபட்சம் ஒரு 10-12 நிமிஷத்தில் ஒரு கிராங்க் ஷாஃப்ட் முடிகிற அளவு தான் இருக்குது. அண்ணன் நிறைய டெக்னிக்கல் டூல்ஸ் வச்சுருக்காங்க கண்டிப்பாக. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஆயில் போகிற பேசேஜ்லாம் தெரியாது, அந்த பின்னில் ஹோல்ஸ் ரன்லாம் தெரியாது, நீங்கள் தான் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணா. பைக் டெக்னிஷன் ஒன்று சார்பாக மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி, வணக்கம்ண்ணா.